वेलकम बैक टू माय चैनल इज़र टू ए ना उंग विक्टर गाइस इनको नम्बर वंडी पत्ती दा पाकपोरो एना वंडीना और एलक्ट्रिक स्कूटर पत्ती दा नम्म इनिक्कु पाकपोरो एथर 450 पत्ती दा नम्म इनिक्कु पाकपोरो अंद वंडियोड फुल स्पेसिफिकेशन अंद वंडियोड ऑन रोड प्राइस कलर्स अवेलेबल वंदु सिंगल कलर ला दा अवेलेबल इरुक्कु 450 and 350 ரெண்டு வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து 450 பத்தி பார்த்தறலாம். ஃபியூச்சர்ல வந்து 350 பத்தி நான் சொல்றேன். ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிரைஸ் பத்தி பார்க்கலாம். மறக்காம நம்ம வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. யார் யாருக்கு இந்த வண்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்லுவேன் லாஸ்ட்ல. அதனால இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாத்தீங்கன்னா பிரைஸ் அது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிட்டில இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு இன்ஜினோட டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்த்துடலாம். மேக்ஸிமம் இதோட பவர்னு பார்த்தோம்னா 4.4 பிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தோம்னா 22 என்எம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இது வந்து ஹப் மோட்டாரில் வந்து ரன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹப் மோட்டார் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபும் கூட ஒரு குறிப்பிட்ட லெவல் வரையும் தண்ணி உள்ள நீங்கள் இந்த ஹப் மோட்டார் வந்து கொண்டு போகலாம், இந்த பைக்கையும் கொண்டு போகலாம். அதே போல் இந்த வண்டியோட ஆவரேஜ் சார்ஜிங் நம்ம பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபுல் சார்ஜ் போட்டோம்னா 70 to 80 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து இது வந்து வண்டி வந்து போகும்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் இதோட பேட்ரிஸ் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் டைம்னு பார்த்தோம்னா 4 hours 18 minutes வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்குது. வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்டில் அவைலபிளாக இருக்குது. ஆட்டோ தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கியர் வண்டி தான் இது வந்து. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஐபி ரேட்டிங்கில் வருது. IP67 வந்து கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங் வந்து நான் ஏபிஎஸ் தான். காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணாலும் சரி, ரியர் பிரேக்கில் அப்ளை பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு சிங்கிள் பிரேக் அப்ளை பண்ணாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்ந்து அப்ளை ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இதோட ஸ்பீடாமீட்டர் வந்து நம்மளுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஓடாமீட்டர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. கன்சோலும் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. பாஸ் ஸ்விட்ச் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. கிளாக் வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் வண்டியில் வந்து நம்மளுக்கு வந்து நேவிகேஷன் செட்டப்ஸ் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதே போல் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 212 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோம்னா 8 GB ரேம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் பார்த்தோம்னா நம்மளுக்கு 1 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து 4G வோல்ட்டில் வருது. அதே போல் ப்ளூடூத் வந்து 4.2 ரைடிங் ஸ்டேஜஸ்லாம் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. லைவ் லொக்கேஷன் வந்து யாருக்காவது நம்ம இதில் மூலமாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதே போல் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இதில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு வந்து ரியரில் உட்காரவங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸுன்னு நம்ம பார்த்தோம்னா 7 inches கொடுத்துருக்காங்க. TFT டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் வண்டி வந்து நம்மளுக்கு டாப் ஸ்பீடு வந்து ஒரு 0 to 40 நம்ம கிராஸ் பண்ணுறது வந்து 3.9 seconds வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் சேசஸ் செட்டப்புன்னு நம்ம பார்த்தோம்னா சேசஸ் வந்து நம்மளுக்கு அலுமினியஸில் வந்து வருது. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன்ஸு நம்ம பார்த்தோம்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸில் வருது. ரியர் சைடு வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸில் வருது. பாடி டைப்புன்னு நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிக் பைக் வேரியண்ட்டில் வந்து இது கண்டிப்பாக வரும். வண்டியோட வெயிட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா 108 kilograms இருக்குது. இது வந்து எல்டர்லி ரொம்ப வயசானவங்க வந்து இது வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னே சொல்ல முடியும். ஒரு 108 kilos ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு எடுத்து நவுத்தவும் திருப்பவும் வீட்டு உள்ள விட்டு பார்க்கிங்லேருந்து எடுக்கும்போதும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் அண்டர் சீட்டு ஸ்டோரேஜு நம்ம பார்த்தோம்னா 22 liters வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட் வந்து உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு எல்இடி செட்டப்ஸில் தான் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டு. ரியர் சைடு வந்து நம்மளுக்கு டெயில் லைட் வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. டேர்ன் சிக்னல் நம்ம பார்த்தோம்னா அதுவும் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் வந்து நம்மளுக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. மெயினான பார்ட் இந்த வண்டியில் நம்ம பார்த்துக்கணும்னா பெட்ரோலுக்கு பதில் அதே போல் இன்ஜினுக்கு பதில் நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேட்ரி தான் நம்மளுக்கு மெயினாக வந்து இதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லித்தியன் அயன் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லோ பேட்ரி இண்டிகேஷன்ஸோடு இது வந்து வருது. நம்மளுக்கு வந்து டயர் சைஸ்ன்னு பார்த்தோம்னா 90 by 90 12 inches வந்து ரியர்லேயும் ஃப்ரண்ட்லேயும் அதே தான் நம்மளுக்கு சேமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து வண்டி வந்து டியூப்லெஸில் வந்து நம்மளுக்கு வருது. அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த ஏத்தர் 450 வந்து நிறையா இடத்துல வந்து ஷோரூம்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய இடத்துல வரும். அதே போல் வந்து எலக்ட்ரிக்
ஸ்டேஷன் வந்து அதேபோல் நம்மளுக்கு பெட்ரோல் போகிறதுக்கு பெட்ரோல் பங்க் மாதிரி இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடம் வந்து நிறைய இடத்துல இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கு. பெங்களூர்லேருந்து இந்த கம்பெனி வந்திருக்கிறதுனால சென்னையிலையும் இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்துல ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் வீல் சைஸு நம்ம பார்த்தோம்னா 406.4 mm கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு நம்ம பார்த்தோம்னா 406.4 mm கொடுத்துருக்காங்க. ரெண்டு வீலும் நம்மளுக்கு அலாய் வீல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் டைமென்ஷன் பார்த்தோம்னா 200 mm கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து 190 mm வந்து நம்மளுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸை நம்ம பார்த்தோம்னா 1,00,000 to 1,40,000 வரையும் வரும். கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும்னா, ஒரு சர்வீஸ் காஸ்ட்டும் இதுக்கு கிடையாது. சர்வீஸ்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு இன்ஜின்னு அதே போல் வந்து ஒரு பெல்ட்டில் ரன் ஆகிற வண்டியாக இருந்தால் கூட சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து அப் மோட்டரில் ரன் ஆகுது. பேக் சைடில் வீல்லே அது வந்து அந்த டயர்ஸ்லேயே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது சர்வீஸ்ன்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த வண்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டிக்குள்ளேயே நம்ம ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வண்டி எடுத்துக்கலாம். லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள்னு சொல்ல முடியும். ஆனால் ப்ரைஸ் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் வருகின்ற நாட்களில் வந்து அது வந்து கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் பைக்குலாம் வண்டி வந்து கூட விலை வந்து படிப்படியாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த வண்டி பக்கம் போனாங்கன்னா அந்த வண்டி ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பெட்ரோல்னால நிறைய பொல்யூஷன்ஸ் ஆகுது, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம எல்லாருமே இப்போ இந்த க்ரீனுக்கு மாறினோம்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய பேர் வச்சுருந்தாங்கன்னா பொல்யூஷன் வந்து கம்மியாகவும் நம்ம சொல்ல முடியும். அதே போல் நாய்ஸ் ரொம்ப இருக்காது, எந்த விதமான சவுண்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப சூட் ஆகும். யங்ஸ்டர் பீப்புளும் வாங்கவங்க ஒரு ஸ்டைலிஷாக ஒரு சூப்பர் லுக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஓண்டோ டியோ வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோ ப்ரீவியஸ் வெர்ஷனு அதே மாதிரி இருக்குது. இன்னும் வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நேரவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர் சைடும் சரி ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக் சைடு தான் கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் சப்பையாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் சைட்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது டிசைன் வைஸ் சொல்லும்போது சும்மா பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த வண்டி வந்து நிறைய ஷோரூம்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் டெஸ்ட் டிரைவுக்கு நிறையா இடத்துல வண்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக டெஸ்ட் டிரைவ் கொடுப்பாங்க. உட்காந்து பார்த்து ஒரு டிரைவ் பண்ணி கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் வாங்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவையில்லாத பெட்ரோல் பைக் வாங்குறத விட இந்த எலக்ட்ரிக் பைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் சர்வீஸ் காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் ஒரு இயர்லிக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பைக்கு இவ்வளோ விலைக்கு கண்டிப்பாக இப்போதைக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கம்மியாகணும்னு நம்ம சொல்ல முடியும். இவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஏத்தர் 450 பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். வண்டியோட ப்ரைஸு அது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். மறக்காமல் நம்ம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பைக்கை வாங்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நம்ம எலக்ட்ரிக் பைக் போடணுன்னா கூட கண்டிப்பாக போடலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நம்ம நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.